மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி இருபத்தி ஒன்பதாம் நாள் அமாவாசை இன்று காலை ஏழு எட்டு முதல் நாளை காலை எட்டு நாற்பது வரை சுக்ரன் ஏழு டு எட்டு புதன் எட்டு டு ஒன்பது சந்திரன் ஒன்பது டு பத்து குரு பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு வரை இந்த ஓரைகளில் இன்று அமாவாசை என்பதால் தீதி கொடுத்தால் முன்னோர்கள் தர்ப்பணம் மிக பெரிய வலிமையானதாக இருக்கும் என்பது ஐதீகம் இந்த அமாவாசைன்றதுனால இன்றைக்கி காலையில் ஏழு பத்துக்கு அப்புறம் கூட கொடுக்கலாம் எல்லா நேரமும் கொடுக்கலாம் இந்த நேரங்களில் கொடுத்தா கொஞ்சம் பவர் ஜாஸ்தி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் திதி இன்று காலை ஏழு ஏழு வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி கன்னியாராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு நான்கு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் அமாவாசை என்பதால் இந்த ஊஞ்சல் சேவை மேல்மலையனூர் பரமேஸ்வரி கோவிலில் நடைபெறும் இந்த கொரோனா பீரியடில் நடத்துகிறாங்களான்னு தெரியல ஆனால் பக்தர்களுக்கு தூரமாக நின்று அந்த சேவையை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் பார்த்துவிட்டு வாருங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதாவது பிராமணர்களை அழைத்து உங்கள் தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவுக்கோ திதி கொடுப்பதாக இருந்தால் கொடுத்து விடுங்கள் எள்ளு தண்ணி அதில் வருகிற அந்த வாயு அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு அவர்கள் வாழ்த்தினால் நீங்கள் மிகவும் செல்வ செழிப்பாக இருப்பீர்கள் முன்னோர்கள் வழிபாடு எவன் ஒருவன் முன்னெடுக்கிறானோ அவனுடைய குடும்பம் வாழையடி வாழையாக தழைத்தோங்கும் செல்வந்திராக இருப்பார்கள் ராமேஸ்வரத்தில் கொடுக்கலாம் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களில் கொடுக்கலாம் முடியாதவர்கள் என்ன பண்ணுவது வீட்டில் கொடுப்பது சால சிறந்தது நம் இல்லமே ராமேஸ்வரமாக நினைத்து கொண்டு கொடுங்கள் காசியாக நினைத்து கொண்டு கொடுங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சுக்ரன் புதன் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சூரியன் சந்திரன் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே தொழிலில் புதிய நபர்களின் முதலீடுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் எண்ணிய காரியங்களில் சில தடங்கல்கள் ஏற்படும் வாத திறமையால் லாபம் அடைவீர்கள் பொருட்சேர்க்கை உண்டாகும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சக ஊழியர்களிடம் உங்களின் செல்வாக்கு உயர்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நாள் இன்றைக்கு நீங்கள் ஒரு மிக பெரிய பலனை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது இன்றைக்கு ஏதாவது ஒரு இருவருக்கு உதவுங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் உண்டாகும் லாபகரமான நாள் ரிஷபராசி அன்பர்களே சுய தொழில் புரிபவர்கள் தொழிலில் புதுவிதமான யுக்திகளை கையாளுவீர்கள் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் மனதில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் ரிஷபராசி என்பர்கள் எதுவும் புலம்பல் இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை உங்களுக்கு வசப்படும் அதிர்ஷதிசை வடக்கு எண் இரண்டு கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுன ராசி என்பர்களே நன்மைகள் அதிக நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் மேம்படும் கௌரவ பதவிகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் நிர்வாக திறமை மற்றும் அனுசரித்து செல்லும் குணத்தினால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுனராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது எல்லோரிடமும் அன்பாக பழகுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நினைத்த கல்லூரியில் படிக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் திசை தென்கிழக்கு எண் ஒன்பது மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படும் மகிழ்ச்சியான நாள் கடகராசி என்பர்களே பணி தொடர்பான உயர் அதிகாரிகளிடம் கவனத்துடன் இருக்க வேண்டும் விளையாட்டாக பேசும் சில வார்த்தைகள் கூட பிரச்சனையாக உருவெடுக்கக்கூடும் என்பதால் நிதானம் வேண்டும் கடன் தொடர்பான செயல்பாடுகளால் மன வருத்தங்கள் நேரிடும் கடகராசி என்பர்கள் அனைவரிடத்திலும் நியாயமாக நடந்து கொள்வது உங்களுக்கு சால சிறந்தது திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடும் அதிர்ஷதிசை கிழக்கு எண் ஏழு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை சிம்மராசி என்பர்களே உடல் சோர்வினால் செய்யும் செயல்களில் காலதாமதம் ஏற்படும் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பாராத லாபகரமான சூழல் உண்டாகும் வாக்குவாதங்களின் மூலம் சில கசப்புகள் ஏற்பட்டாலும் ஆதரவான சூழ்நிலைகள் அமையும் மனதில் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் சாமர்த்தியமும் மேம்படும் சிம்மராசி என்பர்கள் பிஸ்னஸ் பண்ணுறதற்கு ஏதுவான நாள் நீங்கள் எது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதில் ஈடுபடுங்கள் சமாளிக்கும் தன்மையும் சாமர்த்தியமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது திசை தென்கிழக்கு எண் எட்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டாலும் லாபகரமான ஒரு சூழல் கன்னியாராசி என்பர்களே ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் மூலம் உயர்கல்வி தொடர்பான கவலைகள் குறையும் மனைவியிடம் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மருத்துவ பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் நண்பர்களின் உதவியால் லாபம் அடைவீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு நாள் கன்னியாராசி அன்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடும் பெரும்பாலும் அந்த கன்னியாராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கோவில்களில் திருமணம் செய்தவர்கள் மிகப்பெரிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் கோவிலில் தான் திருமணமே பண்ணணும் ஆடம்பரம் அட்டகாசம்லாம் பண்ணி தேவையில்லாமல் ஒரு சத்திரத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா நாற்பது லட்ச ரூபான்னு செலவு பண்ணி கரண்ட்டு பில்லு கட்டி இது மாதிரியான ஆடம்பர செலவுகள் வேண்டாம் அனைவருமே திருமணம் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு சாநித்தியம் பெற்ற கோவில்ல திருமணம் செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் ஏதாவது தோஷ பரிகாரம் இருந்தாலும் அது தட்டிட்டு போயிடும் அந்த நட்சத்திரத்திற்கு ஏதுவாகவும் அமையும் சில விஷயங்கள் என்னென்னா தேவையில்லாமல் செலவுகள் குறையும் திருமண மண்டபத்திற்கு கொடுக்கின்ற அந்த காசுகளை நீங்கள் நான்கு பேருக்கு அன்னதானம் செய்யலாம் அவ்வளோ காசு செலவு பண்ணி நிறைய பேருக்கு நிம்மதி இல்லாமையே போயிடும் ஆனால் கோவில்களில் செய்யப்படுகின்ற திருமணங்கள் நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணி நல்லாவே வாழறாங்க ஆகவே இனிமேல் வரும் சந்ததியினர் கோவில்களில் திருமணத்தை நடத்துங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் கண் திருஷ்டிக்கு பரிகாரம் கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும் உதவிகரமான நாள் துலாம் ராசி என்பவர்கள் விருப்பமானவர்களுக்காக சில உதவிகளை செய்து மனமகிழ்வீர்கள் உங்களின் மீது இருந்து வந்த சில தவறான குற்றச்சாட்டுகள் நீங்கி நற்பெயர் உண்டாகும் குறுகிய தூர பயணங்களின் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரிவினை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்ற நாள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது துலாம் ராசி என்பர்களுக்கு வந்திருக்கிறது சான்ஸ் கிடைச்சா கிளம்பிடுங்க திசை கிழக்கு எண் ஏழு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பெயர் உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விருச்சிக ராசி என்பர்களே பூர்வீக சொத்துக்களால் நன்மை உண்டாகும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடும் பொழுது மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரமும் மேன்மையும் உண்டாகும் திட்டமிட்ட சில காரியங்களில் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு ஏதுவான நாள் விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த மனை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்தால் நீங்கிடும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது குறிப்பாக விருச்சிகராசி என்பர்கள் நன்றி மறவாமல் இருப்பது சால சிறந்தது அப்பப்போ சொல்லி பார்த்துக்கணும் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற திருக்குறளை விருச்சிகராசி என்பர்கள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே உறவினர்களுக்கிடையே உறவு நிலை மேம்படும் ஆராய்ச்சி சம்பந்தமான பணியில் எண்ணிய பலன்கள் உண்டாகும் பிள்ளைகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய லட்சியத்தை அடைவதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை உண்டாகும் விருச்சிகராசி அன்பர்கள் எப்படி அவர்களுக்கு நன்மை நடக்கப் போகிறதோ அதே போல்தான் இப்பொழுது தனுசு ராசி என்பர்களுக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது தனுசு ராசிக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் சார் இந்த குலதெய்வ சாபம் பெண் சாபம்லாம் இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா யாருக்காவது படிப்புக்கு உதவலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கன்னி பெண்களுக்கு அரை கிராம் தங்கம் கொடுக்கலாம் குலதெய்வ சாபம் பெண் சாபம் நிவர்த்தி ஆகிவிடும் அப்படி நிவர்த்தி ஆனாலே உங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் எட்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவு மேம்படும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உயரதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை மேலோங்கும் மனதில் தன்னம்பிக்கை மேம்படும் எந்த வேளையிலும் முழு கவனத்துடன் செயல்படவும் விளையாட்டு வீரர்கள் பயிற்சியின் போது கவனத்துடன் ஈடுபடுங்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்லுங்கள் திசை தெற்கு என் ஒன்று உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் ஈடேறும் தன்னம்பிக்கை மேம்படும் கும்பராசி என்பர்களே உறவினர்களிடமிருந்து வரும் செய்திகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் புனித தலங்களுக்கு சென்று வருவதற்கான எண்ணங்கள் மேம்படும் உடல் தோற்ற பொழிவு மற்றும் அதற்குண்டான பயிற்சிகளை பற்றிய விழிப்புணர்வு அதிகரிக்கும் தொழில் தொடர்பான முயற்சிகளும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் கும்பராசி என்பர்கள் ஈடுபடுவீர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு ஊடல்கள்லாம் வந்து போகும் அது நிரந்தர பிரிவாக ஆக்காமல் இருப்பது உங்கள் கையில்தான் உள்ளது ஜாக்கிரதையாக இருங்கள் திசை மேற்கு எண் ஏழு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் விழிப்புணர்வு அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மீனராசி என்பர்கள் மனதில் பலவிதமான எண்ணங்களால் குழப்பம் சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும் வியாபாரம் தொடர்பான சில செலவுகள் அதிகரிக்கும் பயணங்களால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் எதிர்பார்த்த பணவரவுகள் காலதாமதமாக கிடைக்கும் சகோதரர்களினால் சுபவிரயங்கள் உண்டாகும் கோப்புகளை கையாளுவதில் கவனம் வேண்டும் இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த விஷக்கடி பூச்சிக்கடிலாம் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது நல்லது சில இடங்களில் ஜாக்கிரதையாக இருங்கள் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வச்சுக்காதீங்க அதிர்ஷ திசை கிழக்கு எண் ஒன்பது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாள் எண்ணங்கள் ஈடேறும் குறிப்பாக மீனராசி என்பர்கள் வெளியே செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்கள் வண்டி வாகனங்களில் அதிகமாக ஸ்பீடு போகக்கூடாது லிமிட்டாக போய்ட்டு லிமிட்டாக வரணும் ஏன்னா சில வாகனங்கள் அடிபடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மீனராசி என்பவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம்